கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி திமுக வேட்பாளர் குறிச்சி பிரபாகரனை ஆதரித்து குறிச்சி பிரிவு இட்டேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய தயாநிதி மாறன் பிரதமர் மோடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். ஒரு வருஷம் ஆச்சு இப்பவும் பேசுறாங்க ஊரடங்கு வரும்போது இது வரும்போது சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்படின்னா டெல்லியில் ஒருத்தருக்கார் யாரு இவருக்கு டாடி நான் சொல்லிங்க ராஜேந்திர பாலாஜியோட அமைச்சர் எங்க அம்மா எங்களுக்கு மம்மி மோடி எங்களுக்கு டாடி என்ன உறவு முறை பாருங்க இதை நம்ம சொன்னா பொய்யா மொய்யான்னு கத்துவானுங்க. முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து அண்மையில் திமுக எம்பி ஆர் ராசா பேசியது சர்ச்சைக்குள்ளானது. மேலும் அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வலுக்கு தொடங்கியதை அடுத்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் கிணத்துக்கடவு தேர்தல் பிரச்சாரத்தில் தயாநிதி மாறன் பேசியுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சை பேச்சுக்களால் தேர்தலில் திமுக பின்னடைவை சந்திக்க நேரிடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.